புனித குழந்தை பிரதேசத்திலே பல சமூக சீர்கேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயிரினங்கள்ல இருந்து வந்து இதில் நைட்டில் இதில் ஒரே கூட்டம் கும்மாளங்கள் பழைய கட்டிடம் ஒன்று காணப்படுகின்றது. அந்த கட்டிடத்தை அவர்கள் தமது அமைவிடமாக அமைத்து பாதுகாப்பாக கவனித்து போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் நடவடிக்கை எடுத்து அவருடைய பாதுகாப்பான முறையில் அந்த பயணங்களை மேற்கொள்வது எங்களாலான கர்மங்களை மேற்கொள்வோம். கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வனத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாரே. சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். சமூகம் நேர்களுக்கு வணக்கம். சமூக வலம் என்கின்ற ஒரு புதிய நிகழ்ச்சி தொடரை ஆரம்பித்திருக்கின்றோம். அதில் இன்னும் ஒரு சமூக வலம் காணொலி தொடர்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் வருகை தந்திருக்கின்ற இடம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற புகழ்பூத்த ஒரு ஆலய சூழல், கீரிமலை என்கின்ற அந்த பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். அருகில தான் இந்த கீரிமலை கோயில் இருக்குது. அது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வீதி ஒன்று போகுது. இந்த இடம் வந்து கீரிமலையில் இருக்கிற ஒரு இடம்தான். இங்கே வந்து ஒரு சமூக பிரச்சனையை ஆராய்வதற்காக, அதை களத்தில் இறங்கி பார்ப்பதற்காக இந்த மக்களிடம் நாங்கள் இப்பொழுது செல்ல இருக்கின்றோம். அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், அந்த பிரச்சனையை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்பதனை இந்த காணொலியிலே விரிவாக பார்க்கலாம். இந்த சமூக வலம் அதனை பற்றி தான் பார்க்க போகின்றது. மேலும் நாங்கள் ஒவ்வொரு ஊரூராக உங்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்காக, சமூக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக நாங்கள் இந்த சமூக வலத்தின் ஊடாக வருகை தந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஊர்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை தெரிவிப்பதற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஊருக்கும் சமூக வலம் வர காத்திருக்கின்றது. இந்த உலகம் என்று சொன்னால், இதில் ஆரம்ப காலத்தில் மக்களால் நாங்கள் அப்போ இயக்கம் இருந்த காலங்கள்லேயே இது என்று சொன்னால், நாங்கள் தந்தை செல்வா நகர் என்று தான் வச்சினாங்க அந்த பேர். இரண்டு சொன்னால் முதலிங்கம் சார் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். எங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் 1980 தரப்பட்டது. அங்காரம் 30, இஞ்சால 30, அங்காலம் 20 தரப்பட்டது. அப்போ அந்த நேரம் வந்ததால் அது பேருந்து நாங்கள் இடம்பெயர்வோட போகணுங்கிறது அந்த பேர் வரல. அப்போ நாங்கள் இருக்கே சிறுவர் பாடசாலைகள் எல்லாம் இருந்தது. அந்த இப்போ அந்த பட்டியாக இருக்கிற ஒரு இடத்துலையும் அதில் சிறுவர் பாடசாலை நடத்தின கட்டிடம் மூடி பேக்கிடாது. அதை பராமரிக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ ஒரு வசதியின்மை இல்லை. ஆனால் இதுக்கு இருக்கிறவங்க கஷ்டப்பட்டார்கள். நாலாம் தம்பியோ வேலைகளுக்கு போய் வராக்கள். அரிசா உத்தியோகம் உண்டு ஒரு தருமை இல்லை. பெருசாக அரை உத்தியோகம் உண்டு ஒரு தருமை இல்லை. எங்களுக்கு நாங்கள் முந்தி கொஞ்சம் ஒத்துழைப்பை எல்லோரும் சிரமதானம் அப்படி இப்படி வேலைகளை நாங்கள் செய்தோம். இப்போ அந்தளவுக்கு செய்கிறதுக்கு ஆட்களும் இல்லை. எல்லாம் வயசு போன ஆட்கள் தான் கூடுதலாக இருக்கிறாங்க. ஒரு 8 மணி போகிறாங்க, வேலை 8 மணி போகிறாங்க. வாரம் எங்கே இந்த வீட்டுக்கு முன்னே கொஞ்சம் நான் ஒன்றும் கைக்கு எங்களுக்கு இந்த அடிவாரி என்னடா பிடிக்காது. நாங்கள் வச்சுருவோம் அவ்வளோ மத்தியானத்தோட கொடுக்க ஜெயிக்கிறோம். ரோட்டில் அப்படி கொடுக்க விட்டு நாங்கள் எங்கே இல்லத்தி கொண்டு போக முடியாது. மட்டும் அடுத்த ஜெயிக்கலாம் ஒரு இங்கே நடந்தது. அந்த வந்து இந்த வீட்டடி இருக்கிறது அந்த புளிய மரம் கடைக்கு முன்னு போய் பாருங்க. அதில் நின்றுக்கு அதில் கொஞ்சம் புலப்படி தண்ணியை சேரம் அடிக்கலாம். இல்லை எல்லாம் அடிக்கலாம். கடைசியாக எல்லோரும் இங்கே தான் வர வேண்டிய நிலையும் வரும். ஒவ்வொருத்தரும் இந்த நிலைப்பாடுகளில் வந்தால் அதை அந்த புனித இடத்தை பழுதாக்கி வச்சிருக்கணும். எல்லோரும் இந்த மாவட்ட ரோட்டில் பல பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு வருது. சரியா, கீரிமலையாக நாங்கள் எப்போவும் புனிதத்தலமாகவும் வச்சிருக்கோம். பிரேத சபை என்று இருக்கிறவங்க இதை கவனித்து போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்டா. போலீஸ் நடவடிக்கை எடுத்து இதென்றானே செய்யணும் என்று என்னுடைய தாழ்மையான அன்பும் வணக்கத்துக்குரிய பணிவான வேண்டுகோள். கீரிமலை பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றாகியது அனைவருக்கும் தெரிந்த உடனே புனித பிரதேசம். இந்த புனித பிரதேசத்திலே சில வேண்டப்படாத சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மத சீரழிவுகள், கலாச்சார சீரழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இவை அனைத்தையும் உரிய தரப்பினர் கவனத்தில் கொண்டு உங்கள் மதத்தை காப்பாற்ற உதவி செய்யுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். கீரிமலை புனித குழந்தை பிரதேசத்திலே பல சமூக சீர்கேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அங்கே
பாலடைந்த பிரதேசங்களாக காணப்படுகின்ற சில பட்டை காணிகள் மற்றும் ஆக்கள் இல்லாத வீடுகளிலே இந்த சமூக சீர்கேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளியிடத்திலிருந்து வருகின்ற இளைஞர்கள் அந்த இடத்திலே விரும்பத்தகாத செயற்பாடுகளையும் செய்து வருகின்றார்கள். அங்கே மக்கள நுழ்குடியேற்றத்திலே பாதிக்கப்படாத காணிகள் பல இருக்கின்றன. பட்டைகள் அடிக்கடி வளர்கின்றன. அதனை துப்புரவு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கின்றது. நீண்ட காலமாயும் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்படாத நிலைமை காணப்படுது. குறிப்பாக அந்த பிரதேசத்து மக்களை தவிர்ந்து அந்த பகுதிகளிலே பல குடியேற்றவாசிகள், அதாவது வேறு கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் அங்கு அருகாமையில் வசித்து வருவதனால் அவர்கள் அதில் மக்கள் நடமாட்டம் அற்ற பழைய கட்டிடம் ஒன்று காணப்படுகின்றது. அந்த கட்டிடத்தை அவர்கள் தமது அமைவிடமாக அமைத்து பாதுகாப்பாக அவர்கள் அந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் கூறுகின்றார்கள். நாங்களும் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பிரதேச சபை உறுப்பினராக இருக்கின்ற காலத்தில் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இந்த புதிய கொலனி என்ற கிராமத்துக்கு தவிசாளரிடமோ இல்லாட்டி உறுப்பினர்களிடத்து இதை கூறும் பொழுது அவர்களால் இது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் இப்போ இந்த சபை கலைக்கப்பட்ட நிலையில் அந்த பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பிரதேச சபையிடம் தெரிவிக்கப்படுவது குறைவாக உள்ளது. அந்த காரணத்தினால்தான் இவ்வாறான பிரச்சனைகள் நடைபெற்று வருகிறது. எத்தனையோ முறை நாங்கள் போதாக்களை நின்றெல்லாம் பத்திகள் வெட்டி தந்ததுதான். ஆனால் பெயர்ந்தும் தொடர்ந்து பட்டை வளர்ந்தபடியே இருக்குது. இதை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் தெரியப்படுத்தி அதுக்கான ஒரு தீர்வு இன்னும் கிடைக்கல. ஒரே பட்டை அதே இடத்துல வேறு இடங்களில் இருந்து ஆக்கள் வந்து வேறு இடங்களில் இருந்து கொடிகள் வந்து வேறு இடங்களில் இருந்து வந்து இதில் நைட்டில் இதில் ஒரே கூட்டம் கும்மாளங்கள் அது எழுதுகள் போக்குகள் வரத்துகள் நைட்டில் தான் பள்ளிக்கிட பிள்ளைகள் மற்றது இந்த வெளி நிறுவனங்களில் வேலை செய்கிறது பிள்ளைகள் போகிறதுகள் வெளி நிறுவனங்களுக்கு வேலை செய்கிறது இதுக்குள்ளே இருக்கிற அந்த கஞ்சல் போடுறது எல்லாம் ஆரண்டு தெரியும். பண்டில் பிரதேசம் வந்து இதோட அலை சுற்றி அள்ளி கொண்டு போவோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் விறகினேன் வந்து போவினேன். இதுதான் இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை, முக்கிய பிரச்சனை இல்லை. சில நேரமாக கேட்டாலும் கேட்கலாம். அவங்களை வந்து நீங்கள் அங்கே சொன்ன நீங்கள் ஊராக்கள் செய்திருக்கலாம் தானே. என்னைக்கே இப்போ எங்களை போல வயசு மூணாக்கள் இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு ஆள் வீலகாரம் பிடிக்கிறேன்டாலும் 2500 ரூபாய் சம்பளம். போலீஸ் பிடிச்சி போட்டு விட்டோம். எத்தனை நேரம் வந்து போதை வச்சு போடுற அடிச்சு அனுப்பி கொண்டு கொண்டு வைதவ கோவில் போயிட்டு 8:30 பண்ணிக்கிட்டோம் வந்து பிடிச்சலாம் கொண்டு அடிச்சு ஏற்றி கொண்டு போனதே தான் சரி. வேலையில வந்து அந்த பொடிகள்லாம் நாசமாக ஆ ரெங்க அழிக்க போகிற மாதிரி பெண்வழியும் கேட்குறாங்க. நாங்கள் வயதுக்கு ஊத்தாண்டு ஒரு மரியாதையும் கொடுக்கணும். மக்கள் இவ்வாறு முறையீடு செய்ததை அடுத்து இப்பிரச்சனை தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் முறையீடு செய்யவில்லையா என வினவினோம். கொஞ்சம் இதுதான் கிடைச்சல் தான். அதுக்கு நீ ஒரு ஆள் நாங்கள் எங்கட பிள்ளைகளை தரவழிகளை கொண்டு போய் தான் வர்றது. பட்சம் திரும்பி அங்கேருந்து ஏற்றிட்டு தான் வர அப்படியான சூழல்கள் அது கொஞ்சம் சிக்கலான நிலைமைகள். இப்போ இருக்கிற சூழலுக்கு நாங்கள் இது வழியில் அதை நேரடியாக கதைக்கிறோம். இந்த முகத்தை காட்டி போட நான் குடும்பக்காரன். ஐயா போடுறான் ரோட்டில் இருக்க நான் குடும்பக்காரன். அடிக்க ரெண்டு மூம்பல பிள்ளைகள் பொறுப்பு இருக்குது. ஒரு படகு தான் நுப்பா நெய்யில் இருக்கிற சரி. இப்போ என்ன எங்களை காட்டிக்குவா? நீங்கள் வந்து பிடிச்சி நீங்கள் அடிக்கிறது தான் உங்களை நீங்கள் போலீஸாக தெரிஞ்சு. தமக்கு உயிர் ஆபத்து ஏற்படும் என அஞ்சி யாரும் முறையிடுவதில்லை என ஒருவர் தெரிவித்தார். அத்தோடு எமது ஊடகத்துக்கு முகத்தை காட்டவும் பயமாக இருப்பதாகவும் வீதியால் போகும்போது என்ன நடக்கும் என்று தெரியாது, ஆகவே முகத்தை காட்டிவிடாதீர்கள் எனவும் அச்சத்தோடு அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டனர். குறுக்க சைக்கிள் உள்ள குடும்பங்கள் போவங்கள் வருவங்கள் ஏதோ பலதும் பார்த்தும் செய்யலாம். நாங்கள் வயசு போன நாங்கள் ஒன்றும் செய்யலாதான். அதெல்லாம் கேட்டுட்டு ஏதோ எல்லாருக்கும் ஓமம் நாங்கள் இருக்க முடியாது. ஆனால் அதை விட நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இயேசுக்கு தெரியப்படுத்தினாங்க, பிரதேச சபைக்கு தெரியப்படுத்தினாங்க, பிரதேச இங்கே மெம்பருக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே மெம்பருக்கும் கூப்பிட்டு சொன்னாங்க. செய்கிறோம் அதை செய்வோம். நான் என்ன பிரதேச உபகாரம் கொண்டு இதோட செய்வீங்கோ. இந்த பகுதிக்கு பொறுப்பான J226 கிராம அலுவலரை தொடர்பு கொண்டு இப்பிரச்சனை குறித்து கேட்டபோது அப்பகுதியில் பச்சைகள் நிரம்பியுள்ள காணி உரிமையாளர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் சில காலத்துக்கு முன்னர் துப்புரவு பணிகள் இடம்பெற்றிருந்ததாகவும் ஆனால் கடந்த மழைக்காலத்தின் பின்னர் மீண்டும் பற்றையாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தற்போது குறித்த புதிய கொலனி வீதியில் பிரதேச சபையால் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இப்பிரச்சினைக்கு நடவடிக்கை எடுப்பதாயின் காணிகளை தம்மால் அடையாளப்படுத்தி கொடுக்க முடியும் எனவும்
சட்டப்பூர்வ நடவடிக்கையை பிரதேச சபையே எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளரிடம் வினவிய போது, அரச காணி என்றால் நடவடிக்கை எடுக்கலாம், தனியார் காணியை துப்புரவு செய்வதற்கு பிரதேச சபைதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்து உடனடியாக குறித்த பகுதிக்குரிய கிராம சேவகருடன் கலந்துரையாடி நிலைமைகள் ஆராயப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதனையடுத்து குறித்த கிராமத்தில் உள்ள முன்னாள் வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்களிடம் குறித்த பிரச்சினையை எடுத்துச் சென்றோம். குறித்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா என நாம் வினவிய போது, இப்பிரச்சினை குறித்து தாம் உரிய தரப்பினருக்கு தெரியப்படுத்தி, அதாவது பிரதேச சபை செயலரிடமும் அக்கிராமத்துக்குரிய J226 கிராம சேவகரிடமும் இது குறித்து பேசி அப்பகுதியில் நடக்கும் சமூக சீரழிவினை தடுத்து நிறுத்த ஏற்ற நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பதாக உறுதியளித்தனர். இந்த செயல்பாடுகளை உரிய தரப்பினரிடம் நான் தெரியப்படுத்தி, அதாவது பிரதேச சபை தற்போது செயலாளர் கையில் இருப்பதனால் அவருடன் கதைத்தும், மற்றும் அந்த பிரதேசம் J226 பொறுப்பான கிராம அலுவலரிடம் இது சம்பந்தமாக பேசியும், இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற செயல்பாட்டினை இல்லாமல் ஒழிப்பதற்கு நான் ஏற்ற நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். நாங்கள் இந்த பிரதேசத்தை முன்னாள் பிரதேச உறுப்பினராக இருந்த என்ற நிலைமையில் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த சீருத செயற்பாடுகளை சீர் செய்வதற்கு எங்களுடைய பிரதேச சபையினுடைய செயலாளர் மற்றும் போலீசாருடன் அதனை தொடர்பு கொண்டு அவர்களுடைய அந்த சீர்கேடுகளை நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதை நாங்கள் எதிர்காலத்திலே செய்வோம் என எதிர்பார்த்திருக்கின்றோம். நாங்கள் இது சம்பந்தமாக உடனடியாக இதுக்குரிய செயற்பாடுகளை கடிதம் மூலமாகவும் இல்லை நேரடியாகவும் செயற்படுத்துறதுக்கு தயாராக உள்ளோம். இப்போ இவ்வாறான குறைபாடுகளை ஊடகங்கள் ஊடாக வெளிவருவதால் நாங்கள் எங்களுடைய பிரதேச சபை செயலாளரிடம் அதை தெரியப்படுத்தியும் அந்த உத்தியோகத்தினர் மூலம் அதை செய்து அந்த மக்களை பாதுகாப்பான முறையில் அவர்கள் வாழ்றதுக்கும் அவருடைய பாதுகாப்பான முறையில் அந்த பயணங்களை மேற்கொள்வதும் எங்களாலான கர்மங்களை மேற்கொள்வோம். ஆனால் இவ்வாறான செயற்பாடுகளை உடனடியாக முன்னெடுப்பதற்கும் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை பிரதேச சபைக்கு எழுத்து மூலங்கள் தெரிவிப்பதன் மூலம் அந்த செயற்பாடுகளை பிரதேச சபை செயலாளர் தனது உத்தியோகத்தின் மூலம் செய்வார். ஆனால் எங்களுடன் இப்பொழுது நீங்கள் தெரிவித்திருக்கின்றபடியே நாங்கள் அதனை பிரதேச சபை செயலாளருக்கு முன்வைத்து அதனையும் அது செயற்படக்கூடியதாக இருக்கும். விரைவாக மக்களுடைய அந்த பாதுகாப்பான வாழ்வதற்கு நாங்கள் உறுதிப்படுத்துவோம். கீரிமலை புனித தலத்திற்கு அண்மையில் இந்த வீதி காணப்படுவதனாலும் குறித்த வீதியை முதியவர்களும் பெண்களும் பயன்படுத்துவதற்கு குறித்த பற்றை காணியில் இடம்பெறும் சமூக விரோத செயல்கள் சவாலாக இருப்பதனாலும் குறித்த பற்றை காணியை துப்புரவு செய்யவும் இடம்பெறும் சமூக சீர்கேடுகளை தடுத்து நிறுத்தவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.